மத்திய அரசாங்கம் திடீர் திடீர்னு ஒரு அறிவிப்பு எடுத்து விடும். அந்த அடிப்படையில் இப்ப ரீசெண்டா ஒரு அறிவிப்பு என்னன்னு சொன்னா, மாடுகளுக்கு ஆதார் அடையாள எண் அவசியம் ஏற்பட்டிருக்கு. இது மத்திய அரசாங்கம் முடிவு செய்யப்பட்டு 148 கோடி தள்ளி வச்சிருக்கு அமௌண்ட், 148 கோடி தேவைங்கிற மாதிரி ஒதுக்கியிருக்கு. அப்போ மனிதர்கள் எப்படி இப்ப மக்களுக்கு வந்து ரேஷன் கார்டு அவசியமோ வங்கி கணக்கு அவசியமோ, அதே போல எரும மாட்டுக்கும் சரி பசு மாட்டுக்கும் சரி இந்த ஆதார் அடையாள எண் அவசியம் என்று இந்த மத்திய அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று எங்களுக்கு பதில் கொடுங்க. முன்னாடி லேட்டஸ்ட் நியூஸ் என்ன, மாடுகளுக்கு உள்ள ஆதார் கார்டு கொடுக்க போறோம் அப்படின்னு தாங்க. மாடுகளுக்கு இப்போ ஆதார் கார்டு கொடுப்பீங்க அப்படின்னா, ஆமா இந்த வருஷம் எண்டுக்குள்ள முடிச்சாகணுமா, ரெண்டாவது ஸ்கீம் போட்டாகலாம். மத்திய அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாம், அனைத்து மாடுகளுக்கும் பசு மாடுகள் எரும மாடுகளுக்குமா, சரியா அனைத்து பசு மாடு எரும மாடுகளுக்கும் ஆதார் கார்டு முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து தனியா ஒரு குழு 100,000 பேர் இறங்கியிருக்காங்க போல, டெக்னீசியன்ஸ் எல்லாம் இறங்கிட்டாங்களாம். டெக்னீசியனை போட்டு கிட்டத்தட்ட 148 கோடி ரூபா அதுக்கு ஒதுக்கிட்டோம். எல்லா மாடுகள் வந்து மோடி கண்ட்ரோல்ல இருக்க போகுது இப்ப, சரியா இது சாத்தியமா அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல இந்த நாட்டுல மனுஷனுக்கே ஒரு கார்டு இல்லாம கிடைக்குது, சரியா மனுஷனுக்கு ஆதார் கார்டு கொடுக்க முடியல. உன்னால மனிதர்களுக்கு தேவையான இந்த நாட்டுக்கு தேவையான மனிதர்களுக்கு தேவையான நாட்டு மக்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. அப்படி போயிட்டு இருக்கு நிலைமை. எல்லா ஊர்கள்லையும் கிராமங்கள்லையும் வந்துகிட்டு கழிவறை வசதி செஞ்சு கொடுத்துட்டீங்களா? டூ பாத்ரூம் போறதுக்கு கக்கூசு கிடையாது. எத்தனை கிராமங்கள் இருக்கின்றது, லட்சக்கணக்கான கிராமங்கள். எத்தனை கிராமங்கள்ல மருத்துவமனை கிடையாது. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உயிர் போகக்கூடிய நிலைமையில பக்கத்துல மருத்துவமனை இருந்தா தானே உயிர் காப்பாத்துவாங்க. தூக்கிட்டு பல கிலோமீட்டர் ஓடுறான், கொண்டு போற வழியிலேயே மூத்தா போயிடுறாங்க. இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்குது. அப்படிப்பட்ட கொடுமை நடக்கக்கூடிய நேரத்தில் நாட்டு மக்கள் இப்படி சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ ஊர்களில் வந்து மின்சார வசதி கிடையாது, எத்தனையோ ஊர்களுக்கு சாலை வசதி கிடையாது, எத்தனையோ ஊர்களில் அந்த ஆற்ற கடந்து பிள்ளைங்க படிக்க போறாங்க. எப்படி டெய்லி நீச்சல் அடிச்சு நீந்து, அப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் மறந்து விட்டு இன்னும் சொல்ல போனா அந்த ஆம்புலன்ஸ் வசதி இல்லைங்க, அப்படி நிலைமை இருக்கு. இப்படிப்பட்ட கொடுமைகள் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆதார் கார்டு மாடுக்கு தேவையா? எந்த அளவுக்கு பாருங்க. மாடு மாடை பத்தியே ரொம்ப சிந்தி சிந்தி மாட்டு மூளையாவே மாறிடுச்சு. டோட்டலா மாட்டு மூளையே போய் உள்ள விழுந்துருச்சு போல. மாடு மாதிரியே சிந்திக்கிறாங்க, மனுஷ மாதிரி சிந்திக்க மாட்டான். அதுல நீங்க பாத்தீங்கன்னா பில்டப் பாக்கணுமா, இந்த டெக்னீசியன்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த மாட்டினுடைய காதல் இந்த மாதிரியான ஒரு கருவியை பொருத்தி விடுவார்கள். அதை தட்டினாலே ஆதார் கார்டு நம்பர் வருமா, அந்த மாட்டுக்கு நம்பர் வருமா, அதுல நம்மளுக்கு போட்டு விட்டுருக்காங்க. அந்த மாட்டினுடைய வாப்பா அத்தா பேர் என்னடா அப்படின்னா கொம்பன் காலை இன்னும் பலர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட போறீங்களா, என்னடா சொல்ல வர்றீங்க? அப்ப வந்துகிட்டு எப்படி அந்த ஆதார் கார்டு கொடுக்குறன்ற, அந்த ஆதார் கார்டுனால என்ன பிரயோஜனம் என்னன்னு கேட்டா, மாடுகளை பாதுகாக்க போறாங்களாம். மாடுகளை வதை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நாங்க பாதுகாக்க போறோம். அம்புட்டு மாட்டையும் வந்துகிட்டு கொலை பண்ணி மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்யறது இது மோடி தான். முதல்ல அவனை புடி, முதல்ல குடிக்கிறதா இருந்தா அவனுக்கு அவரே சட்டம் போட்டுக்கிற வேண்டியதுதான். ஏன் உலகளாவிய அளவுல மாட்டு இறைச்சி ஏற்றுமதியில இந்தியா தான் முதலிடம். மாடுகளை அவ்வளவு கொலை பண்ணி எல்லாத்தையும் பார்சல் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. சீனாவோட போய் ஒப்பந்தம் போட்டாரு, இதே மோடி தான் ஒப்பந்தம் போட்டாரு. என்னது மாட்டுக்கறி இன்னும் நிறைய நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டாரு. அப்ப இப்படிப்பட்ட கொடுமைகளை நிகழ்த்தி கொண்டு மாட்டுக்கா மனுஷனை கொண்டாங்களா இல்லையா? தாத்திரியில ஊப்பில அந்த அகலா கண்ட முதியவரை அடிச்சு கொண்டாங்க. என்னன்னு கேட்டா மாட்டுக்கறி வச்சிருந்தாரு. அது மாட்டுக்கறியும் கிடையாது, இவங்க ஏதாவது ஒரு பொய்யை இட்டு கட்டி கொலை பண்ணா. அப்ப மனிதனை விட மாட்டினுடைய இதுதான் அவங்களுக்கு முக்கியமா தெரியுது. மாடுதான் இருந்த கோமாதா, கோமாதா என்ற அடிப்படையில இது எங்க அம்மா. அதுதான் நிறைய கேள்விலாம் கேட்டோம். உங்க அம்மா என்ன இருந்தா, அம்மா வேண்டாம் ரோட்ல படுக்க விட்டுருக்க, அம்மாவை தூக்கி கொண்டு வீட்டில் கூட படுக்க வேண்டியது, பெட்ல படுக்க போட வேண்டியதுதானே. எத்தனை கோமாதாக்கள் தெரு தெருவா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு கோமாதா, ஒவ்வொரு கடை கடையா போய் திண்டுகிட்டு இருக்கா இல்லையா? இந்த கரூர்ல கூட வரப்போ நிறைய கோமாதாக்கள் திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த கோமாதாவையெல்லாம் புடிச்சு கொண்டு உங்க வீட்டுல போய் ஏசி ரூம் போட்டு கொடு கோமாதாக்கு, உங்க அம்மாவை அந்த மாதிரி ரோட்ல படுக்க விடுவியா?
இன்னங்கள போனா கோமாதாக்களை வந்துகிட்டு வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய அந்த மாடுகளை இறக்குறாங்க. ஜெர்சி மாடுன்னு இறக்கி இந்த கோமாதாவோட கிராஸ் பண்ண விட்டு நிறைய புள்ள பக்க வைக்கிறாங்க. அப்ப கோமாதாவை எத்தனை பேர் கற்பழிச்சுக்கிட்டுருக்காங்க, வெளிநாட்டு மாடு வந்து கற்பழிச்சுக்கிட்டு இருக்கு உங்க அம்மாவை. அப்ப மோடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஆதார் கார்டு கொடுக்கறதுனா ரெண்டாவது இருக்கட்டும், கற்பை காப்பாத்துங்களா அம்மா கற்பை. அவங்க அம்மா கற்பையை காப்பாத்த மாட்டாங்க, எவ்வளவு பெரிய கேவலம் இது. அப்ப இந்த மாதிரி வந்துகிட்டு கோமாதாக்களுடைய கற்புகள் வந்து வெளிநாட்டு மாடுகளால் சூறையாடப்பட்டு கொண்டு இருக்கு. அதுக்கெல்லாம் வந்துகிட்டு லைசன்ஸ், அதுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க தெரியல. அப்ப இந்த மாதிரியான கொடுமைகளை நடத்திக்கிட்டு இது கேட்டா ஆதார் கார்டு கொடுக்க போறோம், இந்த ஆதார் கார்டு வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வதை செஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவாரா மோடி. மாடு எங்கேயாவது கூட்டிட்டு போனா கண்டுபிடிக்க உட்காந்து பாப்பாரு, அந்த மாட்டு பத்திட்டு போனா கூட்டிட்டு வாடா சொன்னாங்க இல்ல, 2000 நோட்ல மெமரி சிப் இருக்குன்னாங்க இல்ல, அந்த மாதிரி கிளப்பி விட்டாங்க. அப்ப இதுக்கு 148 கோடி ரூபா அந்த மாட்டு பின்னாடி அலைவதற்கு டெக்னீசியன்கள் அவங்க பின்னாடி போய் அந்த இதை மாட்டு. அப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்னா இப்ப மாட்டு பின்னாடி தெரியுமா நினைக்கிறேன். ஏமா இதுதான் நடக்க போகின்றது. அப்ப இவ்வளவு பெரிய கிறுக்கு, இந்த மாதிரியான ஒரு உலக கிறுக்கனா உலகத்துல எங்கேயும் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி ஒரு கிறுக்கு பிரதமரை உலகத்துல எங்கேயாவது பார்த்தா, இது செய்தியா போகும்போது ஏதோ காமெடிக்கு போடுறாங்கன்னு எல்லாரும் படிச்சுட்டு இருந்தாங்க. படிச்சு பார்த்தா இதுக்கு தனியா அமைச்சகத்துல ஆளை போட்டு 300 கோடி ரூபா ஒதுக்கி அதுக்கு எப்படி காதல மாட்டி விடணும்ன்றது வரைக்கும் டெக்னீசியன்களை இறக்கி இருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை மாடு இருக்குன்னு எண்ணியாச்சு. 4 கோடியே சொச்சம் வந்து பசுமாடு, 4.5 கோடியே சொச்சம் எரும மாடு கணக்கு போடுறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் மர கலண்டு போச்சு டோட்டலா. மெண்டல் பிடிச்சி இந்த மோடி என்பவர் வந்து மெண்டல் பிடிச்சி தெரியக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அதான் இப்ப பயந்துகிட்டு இருக்காங்க இப்ப ஆட்கள் எல்லாம். ஏன்னா இவங்க என்னென்னத்தையெல்லாம் வழங்குவாங்கன்றது கணக்கே கிடையாது. கோமாதாவை அம்மா குரங்க பிடிச்சிக்கிட்டு அனுமாறுவாங்க. அப்ப குரங்குக்கு அணையமா அடுத்து வாக்காளர் அடையாளத்தை கொடுத்தாலும் கொடுப்பாங்களோ. இப்ப டவுட் வந்துருச்சு, ஊர்ல உள்ள குரங்குகளை எல்லாம் பிடிச்சி அதுக்கு வந்து ஓட்டர் ஐடி கொடுத்து அதுக்கு வந்துகிட்டு இவன் என்ன செய்ய போறாங்க, அணையமா வாக்குரிமை கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யானைக்கு பாஸ்போர்ட் கொடுத்து மோடியோட பயணம் அனுப்பினாலும் பண்ணுவாங்க. ஏன்னா இவர்கள் வந்து செய்தாலும் செய்வார்கள் என்ற அடிப்படையில இப்படி நிலைமை போய்கொண்டிருக்கின்றது. அப்ப இது வந்து இவ்வளவு கேவலமான ஒரு வேலை, இந்த மாதிரியான வேலையை மோடி வந்து செய்து கொண்டிருக்கின்றார். இது வந்து அவர்களுடைய அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இது. ஏன் இதுக்கு வந்து நம்ம மக்கள் விளக்கம்லாம் போட்டிருக்கிறாங்க. அதாவது வந்து மாட்டுக்கு ஏன் வந்துகிட்டு ஆதார் கார்டு கொடுக்குறாரு தெரியுமா மோடி, ஒரு மிருகத்துடைய மனசு இன்னொரு மிருகத்துக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம மக்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது வந்து உண்மையிலே இது மாட்டு மூளையா போய் ஒட்டுமொத்தமா சிந்திக்கக்கூடிய திறனை இழந்து இப்படி நாசமாக நாட்டை நாசமாக்கி தானும் நாசமாகி மக்களையும் நாசமாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இதை நம்ம வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும் அப்படின்றது தான் இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்றது அதுக்கு நானே பதில்.